ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம மலாக்கால இருக்கோம். மலாக்கால இருக்கிற ஸ்பெஷலான சாப்பாடு எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம சாப்பிட்டு பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ஸோ நம்ம ஆசிமுக்காக இப்போ வந்து நம்ம சாப்பிட வந்திருக்கோம். ஆல்ரெடி நான் ஏற்கனவே வந்து இங்கே சாப்பிட்ருக்கேன். இந்த கடை பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் இல்மாலி ரோஜா கலி லிடோ. இப்போ வந்து ஆசிமுக்கு வந்து வாங்கி கொடுப்போம். ரோஜாக்கு சாப்பிடு, சூப்பராக இருக்கும். சரி சரி, ஓகே வாங்க. ரோஜா ஸ்பெஷல் சாப்பிடுவோம். அண்ணா நல்லா இருக்கீங்களா? ரோஜா ஸ்பெஷல் ஒன்று போடுங்கண்ணே. ஓகேண்ணே, ரோஜா ஸ்பெஷலாக ஓகேண்ணே, சிறப்பாக போட்டுருவோம். ஸோ வாங்க, இப்போ வந்து ரோஜா வந்து இங்கே நிறைய அப்டேட் பண்ணியிருக்காங்க. புதுசாக நிறைய வெரைட்டி வந்திருக்கு. ஸோ மலேசியா மக்கள் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். மலேசியா வந்து இது வரைக்கும் நீங்கள் ரோஜா சாப்பிடல அப்படின்னா இந்த மாதிரி ரோஜா வந்து வாங்கி சாப்பிட்டு பாருங்க. குறிப்பாக மலாக்கா வந்தீங்கன்னா இந்த கடையில் வந்து சாப்பிட்டு பாருங்க. ஓகே அண்ணா, இது வந்து ரோஜா ஸ்பெஷலில் வந்து கூவை போட்டிருக்குது. கூவை சுச்சுருடான் போட்டிருக்கு. கவு துளோ, அப்புறம் உருளைக்கிழங்கு, கோழி, இந்த தீமுன். ஓகே, அவ்வளோதான். 55 வருஷமாக ஸ்பெஷலாக போடுற அந்த ரோஜா குவா, இதான் ரெசிபி, வந்து பழைய ரெசிபி. இதான் வந்து ரோஜா அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்டு பாருங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிள்ளைங்க வந்து ரோஜா சாப்பிட போகிறாங்க. வாங்க ரோஜா சாப்பிடலாம். செம்ம டேஸ்டா இருக்கு, இனிப்பா சூப்பரா இருக்கு. இந்த குழம்பு, இந்த இது இருக்குல்லத்தா, இந்த குழம்பு அப்படி அவ்வளவு டேஸ்டா இருக்கு. இதுல உள்ள எல்லாமே சாப்பிடுங்க, எல்லாமே நல்ல சத்து. புதுசா நிறைய அப்டேட் பண்ணிருக்காங்க. அதனால வந்து நல்லா இருக்கு. இந்த பாருங்க, விதவிதமா சூப்பரா இருக்கு. ஆஹா, நீங்க டூரிஸ்ட் வரீங்க மலேசியாவுக்கு அப்படின்னா இந்த மாதிரி விதவிதமா சாப்பிட்டு பாருங்க. இதெல்லாம் வந்து மலேசியா சாப்பாடு, அருமையா இருக்கும். ஓகே நண்பர்களே, இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா லிட்டில் இந்தியா மலாக்கா மெயின் பஜாருக்கு வந்தாச்சு. மலாக்கா தான் இது வந்து ஒரு மெயினான இடங்க. இது வந்து நம்ம நைட் வியூ பார்த்துருப்போம். இப்போ பகலில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இப்போ நம்ம வந்திருக்கிற இந்த இடம் தாங்க ரொம்பவும் மெயினான ஒரு இடம். நீங்கள் மலாக்கா வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த வந்து பாருங்கள். இந்த இடம் வந்து மணிக்குண்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம நைட் வியூ நேற்று பார்த்துருப்போம், இப்போ பகலில் பார்க்குறோம். இப்போ நாம மலாக்கா மணிக்குண்டு பக்கத்தில் இருக்கிற செந்தூல் கடைக்கு வந்திருக்கோம். செந்தூல் ஜாம் பஜார் இந்த கடை பேர். அண்ணா நல்லா இருக்கீங்களா? ஓகே ஓகே, ஹாய் ப்ரோ. ஓகே, என்ன கடை அமைப்புலாம் வேற மாதிரி இருக்கு. நியூ செட்டப். மலாக்கா வந்து விசிட் 2024க்காக மலாக்காவே நாங்கள் புதுசாக டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் வந்து இது ஒரு டெவலப் வந்து நம்ம கடையை வந்து நியூ புதுசாக கொடுத்துருக்காங்க. நியூ கான்செப்ட் எல்லாமே இருக்கு. இப்போ இதில் வந்து நாங்கள் வந்து இப்போ முன்னே இருந்த அதே ஐட்டம் போடுறோம். எக்ஸ்ட்ரா இப்போ நாங்கள் வந்து மேங்கோ ஜூஸ் போடுறோம். இப்போ மேங்கோ ஜூஸ் போகிறோம், மேங்கோ மில்க் ஷேக் போட்டு கொடுக்குறோம். ஸோ இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா செந்தூல் ரொம்ப ஃபேமஸ். நீங்கள் செந்தூல் குடிக்கிறவங்க தான் இங்கே வந்து சாப்பிட்டுக்கலாம். வாங்க நம்மளும் வந்து செந்தூல் சாப்பிடுவோம். இந்த அண்ணன் தான் வந்து ரொம்ப ஃபேமஸ், வாட்டர்மெலன் ஜூஸ் போடுவோம்ல. இப்போ வந்து மேங்கோ ஜூஸும் போடுறோம்ல. இது பார்த்தீங்கன்னா நம்ம தர்பூசணியில் அப்படியே அண்ணன் வந்து ரோட்டை போட்டு உள்ளக்கு வந்து அப்படி இழுக்கு டேஸ்டாக இருக்கு. பாருங்க மலாக்கா என்ன பண்ணால் ரொம்ப ஃபேமஸ் இருக்கு. வந்து குடிச்சு பாருங்க, ரொம்ப விலை குறைஞ்சு தான். ஒரு 15 ரிங்கியது. ஸோ இந்த மாதிரி தர்பூசணியில் இப்படி ஒரு ஓட்டையை போட்டு மிக்சரை வச்சு ஒரு அப்படியே ஒரு ஜூஸ் போட்டுருவாங்க. பார்த்தீங்களா இப்படி சூப்பராக நல்லா சக்கச்சவேண்டு இருக்கு. அவ்வளோதான். இதை போட்டு அப்படியே பிளண்டரில் போட்டு அடிச்சிட வேண்டியது உள்ளுக்குள்ள. வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா கலக்கிறது இல்லை. அப்படியே பழ ஜூஸ், பியூர் தர்பூசணி பழ ஜூஸ். என்னத்தா இது புதுசா இருக்கு? மலாக்கால ஸ்பெஷல் தம்பி, வாட்டர்மெலன் ஜூஸ். ஓ, இல்ல ஐஸ் போட்டு தருவீங்களா உள்ளக்க? ஆமா பாய், ஒன்னு போட்டு தாங்க எனக்கு. ஓகே, அப்புறம் ஸ்பெஷல் பண்ணுவோம். அந்த பழத்தை கடிக்கிடுவீங்களா? ஆமா இல்லையா? இது கசிப்பா சாப்பிடு. மணிக்கு பேசிமா? தர்பூசணிக்குள்ளேயே ஜூஸ். இந்த வெயிலுக்கு இந்த ஜூஸ் குடிக்கிறது அப்படி நல்லா இருக்குதா, வேற லெவல். சூப்பரா சூப்பரா இருக்கு. நம்ம ஐஸ் வைஸ் பத்தலைனா ஐஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா ஐஸ். இந்த கடையில் மலாக்கால இங்கே வந்து ரொம்ப செந்தூல் ஃபேமஸ்ஸு. இந்த கடைக்கு வந்தீங்கன்னா செந்தூல் கண்டிப்பாக குடிங்க. பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து தேங்காய் பால், அந்த செந்தூள் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா வேறு லெவல் டேஸ்ட்டு. எப்படி இருக்குது பாருங்கள்.
சூப்பராக இருக்கு பாருங்க. அவ்வளோதாங்க, இதுக்கு பேர் தான் செந்தூள். பிள்ளைகளுக்கு செந்தூள் வாங்கி கொடுப்போம், இதுக்கு பேரு செந்தூள். ஓகேவா, சாப்பிடுங்க. எப்படி இருக்கு, குடிங்க. எப்படி இருக்கு, செம்மையா இருக்கு. இந்த வெயிலுக்கு செம்மையா இருக்கு, இந்த வெயிலுக்கு சூப்பரா இருக்குங்க. டேஸ்டே வித்தியாசமா இருக்கு, அதுமாதிரி டேஸ்டா இருக்கு. கண்டிப்பா வந்து மலாக்கா வந்தீங்கன்னா, அதுவும் இந்த மணிக்கூண்டு கிட்ட, என்ன இந்த பெரிய மணிக்கூண்டு இருக்கு பாருங்க, அதுக்கு இப்போ ஆப்போசிட்ல இருக்கு இந்த கடையில வந்து சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக மலேசியா வந்தால் சாப்பிடக்கூடிய ஒரு உணவு, அருமையாக இருக்கும். பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி இருக்கு பாருங்கண்ணே. ஓகேண்ணே, ஓகே ஓகேண்ணே, பாய்ண்ணே, சூப்பராக இருந்துச்சுண்ணே செந்தூர். ஓகேண்ணே, ஓகே. இப்போ நம்ம வந்து அண்ணன் கடைக்கு தான் சாப்பிட போகிறோம். ஸோ அண்ணன் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர், அண்ணன் வந்து நம்மளை வந்து அவங்க கடைக்கு கூட்டு போகிறாங்க. போலாமாண்ணே, போகலாம். நம்ம கடை பேர் என்ன? ரெஸ்டாரண்ட் மலக்காராயா. ஓ, ரெஸ்டாரண்ட் மலக்காராயா, வாங்க போகலாம். ஓகே நம்பிலே, இப்போ நம்ம மத்தியானம் சாப்பிட வந்தாச்சு. ஸோ காலையில் வந்து நல்லா மழை பெஞ்சுது, இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம வெயில் அடிக்குதுங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த ரெஸ்டாரண்ட் மலக்காராயா அங்கே சாப்பிட வந்திருக்கோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் ஸ்லாம் வரமத்துல்லாஹி வபரகாத்து. சலாம் கொடுங்க, சலாம் கொடுங்க. உங்க பேர் என்ன? ஐரா. ஐரா குட்டி, நல்லா இருக்கியா? டாடா சொல்லு. டாடா, பை பாய். பாருங்க, பொரிச்ச கோழி, ஒரு அஞ்சு வகையான கறி குழம்பு இருக்கு, மீன், கோழி, சம்பல். நல்ல பெரிய கோழியா இருக்கு, வேற லெவல். குழம்பு சூப்பரா இருக்குதா? சூப்பரா இருக்கு. ஐராக்கன் வந்து அஷ்ரஃப் அண்ண வீடியோ பார்த்துட்டு தான் சாப்பிட்றப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுங்க, சொல்லுமா? ஓகே நண்பர்களே, ஸோ நம்ம வந்து இப்போ சாப்பிட்டுட்டு இப்போ வந்து இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டு கிளம்புறோம். இப்போ வந்து நம்ம கேஎலுக்கு போக போகிறோம். ஸோ நம்ம வந்து ஒரு நாள் தான் தங்கியிருந்தோம், அடுத்தடுத்து இன்னும் மற்ற இடங்களுக்கு சுற்றி பார்க்கணும் இல்லையா. ஸோ அதனால் வந்து ஒரே நாளில் கிளம்புறோம். ஸோ மெயினான இடங்களை மட்டும் பார்த்துட்டு பிள்ளைங்களை கூட்டிகிட்டு கிளம்புறோம். ஓகே, ஸோ நீங்கள் மலக்கா வந்தீங்கன்னா இந்த கடையில் வந்து சாப்பிடுங்க. வாங்க இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டு போகலாம். ஐரா, ஐரா குட்டி சிரிக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இப்ப அண்ணன் வீட்டுக்கு கூட்டு வந்திருக்காரு, வாங்க போலாம். அண்ணன் வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க. நம்ம வீடியோ தான் ஓடிட்டு இருக்கு. ஆசியமே, நீ தான்டா பாத்துக்க, எப்படி பெருசா தெரியுற பத்தியா? உங்க பேத்தி அது, இப்ப உங்க பேத்தி வந்து இப்ப என்னைய மாதிரி சாப்பிடுதாம்ல, சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு சொல்லுதாம்ல. ஆசியமே சலாம் கொடுத்தா, இப்படி மலேசியா ஸ்டைல சலாம் கொடு. அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லு. ஓகே ஓகே, நம்ம பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு, பார்த்து போயிட்டு வாங்க. கண்டிப்பா டாடா, பாய் பாய் சொல்லுங்க. டாடா சொல்லுங்கண்ணே. ஓகே நண்பர்களே, நம்ம வந்து மலாக்கா விட்டு கிளம்புறோம். ஸோ மலாக்கா பயணம் இனிதே இருந்தது, நல்ல ஊரு, நல்லா இருக்கு. ஸோ உனக்கு மலாக்கா பிடிச்சிருந்துச்சா? நல்லா இருந்துச்சுட்டா, நல்ல சாப்பாடு, இந்த கிளைமேட் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு அங்கே சுற்றி பார்த்த இடம்லாம் நல்லா இருந்துச்சுதான், நடந்தப்போ சூப்பராக இருந்துச்சு, இடம்லாம் நல்லா ரசிக்கிற மாதிரி சூப்பராக இருந்துச்சு. சாப்பாடுலாம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, சாப்பாடெல்லாம் நல்லா இருந்துச்சு. நம்ம நேற்றுலாம் சுற்றி பார்த்தோம், நல்லா எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் மலாக்கா வாங்க, மலாக்கா நல்லா சுற்றி பாருங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே போல அடுத்த வீடியோல சந்திப்போம். டாடா, பாய் பாய். Bye-bye.